हाई फ्रेंड्स एल्लारुम एप्पडी इरुक्कींग ई होप एवरीवन इज ग्रेट अंड इन्नैक्कु नम्ब एन्न पैक पार्क्क पोरोम अप्पडीना ओरु रॉ मिल्क वच्चि अदावदु ओरु पच्चै पाल वच्चिट्टु अंड ओरु पैत्तमाव वच्चिट्टु ओरु सिंपिळान एल्लार वीट्लयुम कडैक्कक्कूडिय प्रोडक्ट தான் பைத்தமாவு பேக் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு எந்த ஒரு திங்ஸுமே எடுத்துகிட்டு வந்து பண்ண போகிறதில்ல. ஒன்லி டூ ப்ராடக்ட்ஸ் தான், ஒன்லி டூ இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு. என்னென்னா பைத்தமாவு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரா மில்க். ஸோ பைத்தமாவில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால நம்ம ஸ்கின் வந்துட்டு ஏஜ் ஆகிறது ஃபாஸ்ட்டாக ஆகாமல் நம்மளுக்கு அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எப்பவுமே ஏஜ் ஆகும். பட் இருந்தாலும் நம்மளோட ஏஜ் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால நம்ம ஸ்கின் வந்துட்டு ஏஜ் ஆக விடாமல் அது வந்துட்டு யங்காக வச்சுக்கும் அண்ட் அதில் க்ளோ கொடுக்கும். எலாஸ்டிசிட்டி இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறது மூலியமாக நம்ம ஏஜாக நம்ம ஸ்கின் வந்துட்டு சாக் ஆகாமல் நம்ம ஸ்கின் எப்படி இருக்கும்னா டைட்டாக இருக்கும் அண்ட் யங்காக இருக்கும். ஸோ எதனாலனா இந்த பைத்தமாவில் அவ்வளோ திங்ஸ் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால தான். அண்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்ஸ் உள்ளவங்க அண்ட் டல் ஸ்கின்ஸ் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் பைத்தமாவ் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ட்ரை ஸ்கின்ஸ் இருக்குது, இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் ட்ரை ஸ்கின். ஸோ ஆஃபன் பிம்பிள் வர சான்சஸ் இருக்கும் ட்ரை ஸ்கின்ஸ்க்கு. நம்ம ஸ்கின் வந்துட்டு ஈரப்பதம் இல்லை, அந்த பதம் இல்லை அப்படிங்கும் போது தான் நம்ம ஸ்கின்ல ரேஷஸோ இல்லை நம்ம ஸ்கின்ல பிம்பிள்ஸோ வரும். அதனால நம்ம பைத்தமாவ் யூஸ் பண்ணுறனால நம்ம ஸ்கின் வந்துட்டு ரேஷஸோ பிம்பிள்ஸோ வராமல் ப்ரிவெண்ட் பண்ணி அந்த ஸ்கின்ல உள்ள கொடுக்குற ஒரு பதம் வந்து ஸ்கின்ல இருக்கும். அந்த பதம் கொடுக்குற தன்மை வந்துட்டு பைத்தமாவில் இருக்குது. அண்ட் வந்துட்டு சம்மர் சீசன் அப்படிங்கிறனால ஆப்வியஸாக நம்ம ஸ்கின் வந்து சன்டான் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்ஸ்கிரீன் லோஷனும் போட மாட்டோம், இல்லை நம்ம ஸ்கின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம். அப்படிங்கும் போது அந்த யூவி ரேஸ் ஆப்வியஸாக நம்ம வீட்டில் படும், நம்ம மேலே படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால சன்டர்ன்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பைத்தமாவில் இருக்குது. ஸோ பைத்தமாவு அண்ட் ரா மில்க் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஆக்னி ப்ராப்ளம் பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம ஸ்கின்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரை ஆச்சுன்னா பிம்பிள்ஸ் வரும், ஆக்னி வரும். அதனால நம்ம ஈரப்பதத்தை விட்டு கொடுக்காம நம்ம பைத்தமாவோ இல்லை ஏதாவது இது மாதிரி ஈரப்பதம் கொடுக்கக்கூடிய தன்மையான ஒரு விஷயங்கள் நம்ம ஃபேஸில் போடும்போது அதை வந்துட்டு நம்ம ஸ்கின்னை பதப்படுத்தும். அப்போங்கும்போது நம்ம பிம்பிள்ஸ் ஆக்னி வந்து ப்ரிவெண்ட் ஆகும், அதாவது தடுக்கும், நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படிங்கும் போது நீங்கள் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இந்த வைத்தமால இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். நீங்கள் ஃபேஸில் போடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்னலாக அதுக்கு தகுந்த மாதிரி ஜூஸ் இல்லை ஃப்ரூட்ஸாக இல்லை வந்துட்டு காய்கறிகள் நீங்கள் சாப்பிட்ணும். அண்ட் மட்டும் இன்டேக் மட்டும் இருக்கிறது பற்றாமல் நம்ம ஃபேஸ்க்கும் நம்ம அவுட்டர்லேயும் நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். மில்கில் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்படிங்கும் போது நம்ம ஸ்கின்னை வந்து ஈஸியாக கிளென்ஸ் பண்ணும், அதாவது நம்ம அழுக்கெல்லாம் ஸ்கின்ல இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணும். நம்ம டர்ட்லாம் வந்து ஸ்கின்ல உள்ள போர்ஸில் போய் செட் ஆகிடும். அப்படிங்கும் போது நம்ம நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உள்ளே தான் இருக்கும், அவுட்டரில் மட்டும் நம்மளுக்கு க்ளீனாகவும் ப்ரைட்டாக இருக்கும். பட் நீங்கள் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி லைக் மில்க் பைத்தமாவ் யூஸ் பண்ணும் போது உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு அந்த டர்ட் அந்த க்ளாக் ஆகியிருக்கும் அந்த போர்ஸ்க்குள்ளே. அப்படிங்கும் போது அந்த வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி அண்ட் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் டூ டைம்ஸ் அப்ளை பண்ணணும். காலையில் யூஸ் பண்ணணும் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணணும். காலையில் நம்ம ஃபேஸில் போட்டு 15 to 20 minutes விட்டுருங்க. ஸோ 15 to 20 minutes உங்கள் ஸ்கின்ல ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. பட் ஃபேஸில் ஒரு 15 minutes இருந்துச்சுன்னா ரிசல்ட் கொடுக்கும். அதுக்குன்னு 15 minutes இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்கின்லேயே விட்டுட்டிங்க அப்படின்னா அது ட்ரையாக ஸ்கின் வந்து வர வரன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி வேண்டாம். நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் போடணும் அப்படிங்கிறது நான் அப்போ மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபேஸில் போட்டிங்கன்னா 5 minutes 15 minutes வரைக்கும் நீங்கள் ஃபேஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சின்னு பிட்வீனா அதை நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. எப்படி வாஷ் பண்ணணும்னா நீங்கள் ஐஸ் கோல்டு வாட்டர்லாம் யூஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப கோல்டும் கிடையாது, ரொம்ப ஐஸ் வாட்டர்லாம் கிடையாது, நார்மல் ஒரு ப்ளைனான ஒரு சில் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின்ல வந்துட்டு போர்ஸ் ஓப்பன் ஆகிருந்தாலும் போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ வந்து இது மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் மில்க் வந்து இல்லை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 times மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டெய்லி வாரம் வாரம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். டெய்லி கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் 2 weeks பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. உடனே ரிசல்ட் கொடுக்கலனாலும் 2 weeks கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு இதை ஆஃபன் அதாவது டெய்லி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இந்த பேக் வந்து ரொம்ப சிம்பிள், எல்லா வீட்லேயும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.